இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்வா. என்ன சார், சுவிட்ச் போட்டாலும் வாஷிங் மிஷின் ஓடவே மாட்டேங்குது. ஒழுங்கா வேற வாஷிங் மிஷின் மாத்தி கொடுங்க சார். சார் தப்பு உங்க மேல, வாஷிங் மிஷின்ல மாத்தி கொடுக்க முடியாது. நீங்க குடுக்கும்போது நல்ல வாஷிங் மிஷின் கொடுக்காம காசு வாங்கிட்டு ஓட்ட வாஷிங் மிஷின் கொடுத்து எங்கெல்லாம் ஏமாத்த பாக்குறீங்களா? ஓட்ட வாஷிங் மிஷினா மேடம்? வாஷிங் மிஷின் வாங்கி 15 நாளைக்குள்ள மோட்டார் ஒர்க் ஆகல, டிஸ்பிளே ஒர்க் ஆகல, ட்ரம்ல இருந்து தண்ணி லீக்காது, இந்த மாதிரி எங்க மேல பிரச்சனை, வாஷிங் மிஷின் மாத்தி கொடுப்போம். அதுவே வயரை எலி கடிச்சிருச்சு, வயரிங்னால தீ பிடிச்சிருச்சு, மோட்டாருக்குள்ள பூச்சி போயிருச்சு, இந்த மாதிரி எங்க மேல பிரச்சனைனா வாஷிங் மிஷின் மாத்தி கொடுக்க மாட்டான். உங்க வாஷிங் மிஷின் வயரை எலி கடிச்சிருக்கு. நடக்கும் ஸ்க்ரப் வாஷிங் நடக்கும், அதாவது சுத்தி துவைக்கும். அதுவே இந்த ஃப்ரண்ட்ல உள்ள நம்ம கையில் அடிச்சு துவைக்கிற மாதிரி டம்பிள் வாஷ் நடக்கும். இதனால வாஷிங் குவாலிட்டி பெட்டரா இருக்கும். அந்த செமி ஆட்டோமேட்டிக்ல துவைக்கிறது, அலசுறது, புளியறது, இது எல்லாமே தனித்தனியா நம்ம தான் எடுத்து பண்ணணும். அதுவே இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல நீங்க துணியை போட்டா மட்டும் போதும், துவைக்கிறது, அலசுறது, புளியறது, இது எல்லாமே அதுவே பண்ணி கொடுத்துடும். வேலை மிச்சம் இவ்வளவையே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் நடந்துகிட்டு இருப்பா, கரண்ட் போயிட்டு வந்தா கூட எங்க வாஷிங் நினைச்சோம் அங்கிருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப்லோடு 16,000 இருந்தோம், இந்த ஃப்ரண்ட்லோடு 25,000 ஸ்டார்ட் ஆகும். அதுவே செமி ஆட்டோமேட்டிக்னா 12,000 ஸ்டார்ட் ஆகும். அண்ணே அண்ணே நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கே வாங்கிடலாம்னு, அதுவே எல்லா வேலையும் பண்ணிக்க போவோம். வீட்ல ஏற்கனவே நான் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் 13,000 25,000 சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு இதெல்லாம் கேக்குதோ? ஏப்பா இவ்வளவு விவரமா எல்லாம் சொல்றேன், சரிதான். இப்ப வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிருவோம். உதாரணத்துக்கு தண்ணி செலவு, கரண்ட் செலவெல்லாம் எது கம்மியா இருக்குமோ அது என்ன மாடல் என்னன்னு சொல்லு. நான் வாஷிங் மிஷின் விலைக்கு ஈக்குவலா கரண்ட் பில் வந்துகிட்டு இருக்காங்க சார். இந்த ஃப்ரண்ட் ரோல பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கனால கரண்ட் கொஞ்சம் அதிகமாவே இழுக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது டாப் லோடில் கரண்ட் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே இது செமி ஆட்டோமேட்டிக்கில் இன்னும் கொஞ்சம் கரண்ட் செலவு கம்மியாக இருக்கும். ஆனால் தண்ணி செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம தான் தண்ணி ஊற்றணும், ஸோ தண்ணி செலவு கொஞ்சம் அதிகம். அதுவே இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ட்ரெஸ்ஸை பொறுத்து அதுவே தண்ணி அளவு எடுத்துக்கும், அதனால் தண்ணி செலவு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வீட்டில் வச்சுருந்தீங்க துவைக்கிறப்ப அப்படின்னா நம்ம டேங்க்கில் எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். பாத்தியா, இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்லாம் கரண்ட் செலவு ஜாஸ்தியாக வருமா, நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாங்கிடுவோம். மேடம் உங்களுக்கு தண்ணி செலவு மிச்சமாகுதுல, அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு மேடம். இது ஆப்ஷனா? என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? இப்ப செமி ஆட்டோமேட்டிக்ல வாஷிங் டைம், அதாவது துவைக்கிற டைம் நீங்க தான் செட் பண்ணணும். அதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல நீங்க ட்ரெஸ் போட்டா மட்டும் போதும், அதுவே டைம் செட் பண்ணிரும். அது இந்த ஃப்ரண்ட் லோட்ல சுடுதண்ணில அலசி கொடுக்கறனால ட்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம காட்டன் ட்ரெஸ், பேபி ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு மேடம். முக்கியமா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல ஸ்டெயின்லெஸ் ட்ரம் இருக்கனால ட்ரெஸ்க்கு அந்த அளவுக்கு டேமேஜ் வராது. அதுவே செமி ஆட்டோமேட்டிக்ல பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கனால ரொம்ப சாஃப்ட்டான ட்ரெஸ்க்கு டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணே இதெல்லாம் பாருங்க, ட்ரெஸ் டேமேஜ் ஆகற கூட வாய்ப்பு இருக்கா? நம்ம கம்பன அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கே வாங்குறோம்னு. இந்த சுடிதார இது வரைக்கும் நான் 15 தடவை துவைச்சிருக்கேன். நான் துவைக்கும் போது கூட டேமேஜ் ஆனதே தான் கிடையாது. மேடம் அதெல்லாம் சார் ஓகே சொல்லுவார். ஏன் சார், 6.5 kg வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா இல்ல 12 kg வாஷிங் மிஷின் பேக் பண்ணிடலாமா? ஏங்க நான் என்ன வாஷிங் மிஷின் வாங்கி தலையில அடிச்சு வச்சு போக போறேன்? 6.5 kg வேணுமா 12 kg வேணுமான்னு கேக்குறீங்க? அதெல்லாம் இந்த பாருங்க சார், இப்போ என்ன மேட்டர்னா 6.5 kg வாஷிங் மிஷின்னா 4.5 kg எடை உள்ள ட்ரெஸ் தான் நம்ம துவைக்க முடியும். நார்மலாக ஒரு 12 ட்ரெஸ் போடலாம். இது பார்த்தீங்கன்னா பேச்சலர் கரெக்டாக இருக்கும், அப்புறம் ஒரு ஃபேமிலி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வாஷிங் மிஷின் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி ஒரே வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கும், எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம். இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், நாளைக்கு உங்கள் கல்யாணம் பண்ணலாம். சரி விடுங்க, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணலாம். உங்கள் மச்சனே உங்கள் மருக பிள்ளைலாம் வருவாங்கல்ல, அப்போ நிறைய ட்ரெஸ் போடணும்லண்ணே, அவருக்கு ஃபீஸாக சொல்லுங்க, பேச விடுங்க அவசரம். அதான் மேடம், இப்போ சின்ன ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 6.5 kg வாஷிங் மிஷின் வந்து பத்தாது. ஸோ 12 kg வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன இந்த கேஜியை பொறுத்து அமௌண்ட்டு மாறும். என்ன சார் வாஷிங் மிஷின் பேக் பண்ணிடலாம்ல? இல்லை இல்லை அதெல்லாம் அது எதுக்கு அண்ணங்கிட்ட கேட்டுட்டு, நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பேக் பண்ணுங்க, அப்படியே காசு அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. உங்கள் ஏடிஎம் கார்டு எங்கிட்ட இருக்கு. வெறும் கார்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மேடம், அதுக்குன்னு நாலு பின் நம்பர் இருக்கும், அது தெரியும்ல. பின் நம்பரா? 23-31. ஏய் மேடம் ஒரு வாஷிங் மிஷினை பேக் பண்றா. நதியில் நின்று துணி துவைப்பவன் இல்லையே, வெளுக்குமா உடையடுக்கு.